புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் போன்ற 60களின் கலைஞர்கள் தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல முன்னணி கலைஞர்கள் நடித்த மறக்க முடியாத பல படங்கள் டூரிங் சினிமாஸ் சேனலில் இடம்பெற்றுள்ளன. இதை தவிர நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், கவுண்டமணி, செந்தில், வடிவேல், விவேக் ஆகியோரது நகைச்சுவை காட்சிகளின் தொகுப்பையும் நீங்கள் டூரிங் சினிமாஸில் பார்க்கலாம். தவறாமல் தொடர்ந்து பாருங்கள் டூரிங் சினிமாஸ். டூரிங் சினிமாஸுக்கான யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் கிச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், உங்களோட ஃப்ரெண்டான வெனிராடை மூர்த்தி தான் அதிகமான தமிழ் படங்களில் காமெடியனாக நடிச்சிருந்த நடிகரா, இல்லை வேற எதுவும் நடிகர் இருக்காங்களான்னு யுஎஸ்லேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு வந்து பதிலையும் நீங்களே சொல்லிட்டீங்க. என்னுடைய நண்பரான வெனிராடை மூர்த்தி பல படங்களில் நடிச்சிருந்தாலும் மிக அதிகமான படங்களில் நடித்த நகைச்சுவை நடிகர்னால் அந்த பெருமை நாகேஷே சேரும். அவர் 1000க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தார். அவர் நடித்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 4-5 படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்து கொள்வார். அப்படி அவரோட 5 படப்பிடிப்புகளில் ஒரு நாள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் இப்போ பத்திரிகையாளனாக இருந்தேன், அவரோடவே பல செட்டுகளுக்கு போனேன். எல்லா செட்லேயும் மற்ற காட்சியிலெல்லாம் எடுத்துகிட்டு நாகேஷ்காக காத்து கொண்டிருப்பார்கள். இவர் செட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறாருல, அப்போ அந்த வசனத்தை கேட்பார். இந்த ட்ரெஸ்ஸை போடும்போதே அந்த வசனத்தை கேட்டுட்டு அடுத்து 2 மணி நேரம் அங்கே நடிப்பார். நடித்து முடிச்சுட்டு அடுத்த படப்பிடிப்புக்கு போவார். அப்போ எல்லா ஸ்டுடியோக்களும் கோடம்பாக்கத்தில் இருந்ததுனால நாகேஷுக்கு அது சௌரியமாக இருந்தது. அவருக்காக காத்திருந்த நட்சத்திரங்கள் பட்டியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெருசு. எம்ஜிஆர், சிவாஜி உட்பட அவருக்காக காத்து கொண்டிருந்த காலகட்டம் கூட அப்போ இருந்தது. சார், பிரபுதேவா டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க இருக்கிறதா சொல்கிறாங்களே, அது உண்மையானு உடுமலையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. பிரபுதேவாவுடைய இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிறோன்னு ஆசைப்பட்டால் கூட இப்போதைக்கு அந்த படம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே தனுஷ் 3-4 படங்களில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கார். இப்போ சத்யஜோதி நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா அவர் 3 திரைப்படங்களில் நடிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தானுடைய தயாரிப்பில் 2 படத்தில் நடிக்க வேண்டியிருக்கு. இது நீங்களாக மாரி செல்வராய் இயக்கத்தில் தான் ஒரு படத்தில் நடிக்கப் போவதாக ஏற்கனவே ட்விட்டரில் தனுஷ் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். அதனால் இந்த படங்களெல்லாம் முடிச்சுட்டு இப்போதைக்கு அவர் பிரபுதேவுடன் இணைந்து படங்களை பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், மணிரத்னம் சாரோட தளபதி, அஞ்சலி, திருடா திருடா, அக்னி நட்சத்திரம் மாதிரியான பெரும்பாலான படங்களில் அவர் நேச்சுரல் லைட்ஸையே யூஸ் பண்ணியிருக்காரே, அது எப்படின்னு ரஃபி கேட்டிருக்காங்க. அக்னி நட்சத்திரம் படத்தில் முழுவதுமாக நேச்சுரல் லைட்ஸை தான் மணிரத்னம் பயன்படுத்தினார்னு உங்களுக்கு யார் சொன்னது? அந்த படத்தில் நேச்சுரல் லைட்ஸோட ஆர்டிஃபிஷியல் லைட்ஸும் இருந்தது. மணிரத்னம் அந்த காட்சிக்கான சூழ்நிலையை அந்த கேமராமேன்ட்ட சொல்லி அதற்கான ஒரு லைட்டிங்கை பண்ண சொல்லுவாரே தவிர வேணும்னே நேச்சுரல் லைட்டிங்கில் தான் படமாக்கணுன்ற பிடிவாதம்லாம் மணிரத்னத்துக்கு கிடையாது. சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜகமே தந்திரம் படத்தை பார்த்து படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கார்த்திக் சுப்ராஜை பாராட்டினதாகவும் தன்னோட அடுத்த படத்துக்கான கதையை கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட தயார் செய்ய சொன்னதாகவும் செய்திகள் வருதே, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ஜகமே தந்திரம் படத்துடைய கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மருமக. ஜகமே தந்திரம் படத்தை இயக்கிய இருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து ஏற்கனவே ஒரு படத்தை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ். அதனால் ஜகமே தந்திரம் படத்தை ரஜினிகாந்த் பார்த்திருப்பதற்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதன் தொடர்ச்சியாக ஒரு கதையை தயார் பண்ணுங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஜிட்ட ரஜினி சொன்னதாக வருகின்ற செய்திகள்லாம் இருக்குல்ல, அதில் முழுவதுமான நம்பகத்தன்மை இருப்பதா எனக்கு தெரியல. சார், நடிகை மீனா ரஜினி சாருக்கு பொன்னாவும் நடிச்சிட்டாங்க, ஜோடியாவும் நடிச்சிட்டாங்க. சூரிய வம்சம் ராதிகா மாதிரி ரஜினி சாருக்கு அம்மா மாதிரியான ஒரு கேரக்டரில் மீனா நடிப்பாங்களான்னு கும்பகோணம்லேருந்து நவீன் கேட்டிருக்காங்க. சூரிய வம்சம் மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரஜினிகாந்துக்கு அமைந்து அந்த படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க ஒப்புக்கொண்டால் நிச்சயமாக அந்த பாத்திரத்தில் மீனா நடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ரஜினிகாந்தும் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டாக தானே இன்னி வரைக்கும் இருக்கார். சார், பாரதி ராஜா அறிமுகப்படுத்தின கதாநாயகிகள் எல்லாருக்கும் ஆர் அப்படின்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேர் வைக்கிறாரே, அதுக்கு என்ன காரணம்னு கோவையிலிருந்து கணேசன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா சினிமாவில் அறிமுகப்படுத்திய முதல் கதாநாயகினா அது ராதிகா தான். ராதிகாவுடைய பெயர் ஆரில் தொடங்கினால தன்னுடைய அடுத்தடுத்த நாயகிகளுக்கும் அந்த ஆர்லேயே பெயர் வைக்க தொடங்கினார். பாரதி ராஜன் படத்தில் ஆர் என்ற எழுத்திலே தொடங்காத பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சுகன்யாவை சொல்லலாம், அருணாவை சொல்லலாம், இப்படி பல நடிகைகளை சொல்லலாம். சார், ஒரு படத்தை 2 மணி நேரத்தில் எடுக்கணும் அப்படின்னா அதில் எத்தனை சீன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஈரோட்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சாதாரணமாக பொது விதியாகவே 65-75 சீனுக்குள்ளே தான் ஒரு படத்தில் இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. சார், திருமுருகன் டைரக்ஷனில் மெட்டிவலி பார்ட் 2 சீரியலில் ஸ்ரீதிவ்யா நடிக்கிறதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான்னு சேலம்லேருந்து பெருமாள் கேட்டிருக்காங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்காக திருமுருகன் ஒரு படத்தை இயக்க இருக்காரு, அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கே தவிர
அந்த படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்க, அந்த படத்துக்கு யார் ஒளிப்பதிவு பண்ண போகிறாங்க, யார் இசையமைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் இன்னும் முடிவாகலை. ஏற்கனவே சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் பல படத்தை தயாரிச்சிட்ருக்காங்க. அதனால் இந்த திருமுருகன் படத்தினுடைய படப்பிடிப்பு கூட தொடங்குவதற்கு சற்று தாமதமாகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், மற்ற மொழி இயக்குநர்கள் தமிழில் படம் எடுக்கும்போது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய டைலாக் சரியாக வருதா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னு மதுரையிலிருந்து ஜாகிர் கேட்டிருக்காங்க. பிறமொழி இயக்குநர்கள் தமிழிலே திரைப்படங்களை இயக்கும்போது இந்த தமிழ் வசனங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வசனங்களெல்லாம் ஆங்கிலத்திலே டிரான்ஸ்லேட் பண்ணி கையில் வச்சுக்குவாங்க. தமிழ் ஆங்கிலம் ஆகிய ரெண்டும் தெரிஞ்ச ஒரு உதவியாளரையும் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. அந்த உதவியாளர் அந்த டைரக்டர் என்னென்ன வசனம் வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதெல்லாம் அந்த படத்தில் வருதா அப்படின்னு பார்த்துக்குவார். பாரதி ராஜா ஹிந்தி படங்களை இயக்கும் போது அப்படி தான் பண்ணார். அப்போ அவருக்கு ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார். அவர் தான் தமிழிலே பல படங்களுக்கு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர். அவருடைய பெயர் விஜயகுமார். அவர் இந்த வசனங்கள்லாம் சரியாக எழுதப்பட்டிருக்கா ஹிந்தியிலன்றதை டைரக்டருக்கு எடுத்து சொல்லுவார். அதுக்கு பின்னாடி தான் அந்த காட்சியை படமாக்க டைரக்டர் ஒத்துக்குவார். இந்த அனுபவத்தை நான் நேரடியாகவே சந்தித்திருக்கிறேன். சார், ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்த வன் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ரீமேக் பண்ணாங்கன்னா அதில் யார் ஹீரோவாக நடித்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு குவைத்திலிருந்து சின்னோ கேட்டிருக்காங்க. மம்முட்டி கதாநாயகன் நடித்து மலையாளத்தில் வெளியான ஒன் திரைப்படத்தை நானும் பார்த்தேன். தமிழிலே படமாக்குவதற்கு ஏற்ற ஒரு கதையாக அந்த கதையை நான் நினைக்கல. அந்த படமே மிகவும் சுமாரான படமாக தான் எனக்கு இருந்தது. அதனால் அதை தமிழை யாரும் படமாக்க மாட்டார்கள் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், பழம்பெரும் தமிழ் நடிகரான விஎஸ் ராகவன் பற்றி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. நம்ம சினிமாவில் தொடர்ந்து சில நடிகர் நடிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய அருமை பெருமைலாம் நமக்கு தெரியாது. அவங்க மறைஞ்சதுக்கு பின்னால் அவங்க நடித்த படங்களை பார்க்கும்போது அடடா என்ன திறமையான நடிகர், என்ன சூப்பராக நடிச்சிருக்கா அப்படின்லாம் என்ன தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு நடிகராக தான் நான் விஎஸ் ராவனை பார்க்குறேன். விஎஸ் ராவனுடைய நாடகங்கள்லாம் நான் பல நாடகங்கள் நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் மிகப்பெரிய ஆற்றமிக்க ஒரு நடிகராக அப்போ அவரை நான் பார்க்கலை. இப்போ நடித்த படங்கள்லாம் பார்க்க பார்க்க தான் என்ன அற்புதமாக நடிச்சிருக்கார் அந்த மனுஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. அவரோட ஒரே ஒரு படத்தில் இணைஞ்சு நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அந்த படம் சகுனி. சார், ரஜினிகாந்தும் தனுஷும் இணைஞ்சு நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தும் தனுஷும் இணைந்து நடிப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா யாரால் அதை தடை பண்ண முடியும்? ரஜினிகாந்த் மட்டும் ஊன்னு சொல்லிட்டாருன்னா மறுநாளே அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிவிடும் அப்படின்றது தான் உண்மை. சார், நடிகர் ரஜினிகாந்த் படங்களில் வசனம் பேசும்போது மட்டும் வேகமாக பேசுகிறாரு, ஆனால் பொது விழாக்களில் பேசும்போது தடுமாற்றத்தோடு பேசுகிறாரே, அதுக்கு என்ன காரணம்னு தளவாய்புரம்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்படி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறது எனக்கு நிஜமாக ஆச்சரியமாக இருக்குது. மேடைகளில் பேசும்போது சர்வ நிதானமாக மிகவும் அழகாக பேசக்கூடியவர் ரஜினிகாந்த். அப்படிப்பட்ட அவர் ஏதோ தடுமாற்றத்தோடு மேடையில் பேசுகிறதா எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. சார், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனை நாங்கள் யாருமே பார்த்ததில்லை. அவரோட சொந்த படங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு கூட அவர் வர்றதில்லை. நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி ஒரு ஒரு டேரக்டராக சூஸ் பண்ணுறாருன்னு பாண்டிச்சேரியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்களில் அவர் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்துறையினுடைய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவர். அவர் ஏற்கனவே விநியோகஸ்தராகவும் திரையரங்கை நடத்தியராகவும் இருந்ததுனால இந்த சினிமா துறையில் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து படமாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியான தயாரிப்பாளருக்கு கூட இந்த சினிமாவில் வந்து அடிசர் இருக்குதுன்னா அதை வந்து என்னால் எப்படின்னே புரிஞ்சிக்க முடியல. அவருடைய நிலையை பார்க்கும்போது யானைக்கும் அடிசருக்கும்னு சொன்னாங்கல்ல, அந்த பழமொழிதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. சார், டைரக்டர் பாலாவோட கடைசி வெற்றி படம் அவன் இவன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படின்னா பரதேசி படம் தோல்வி படமாக அமைஞ்சுதான்னு இலங்கையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பாலா இயக்கத்தில் வெளியான கடைசி வெற்றி படம் அவன் இவன் சொன்னால் அதுதான் அர்த்தம். இருந்தாலும் பட்டவர்த்தனமாக பரதேசி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலன்னு நான் சொன்னேன்னு ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. சார், சூர்யா 40 படத்தோட அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள். அந்த படத்தோட ஷூட் எவ்வளோ பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமான்னு திருச்சியிலேருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. சூர்யா 40 படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு 20-25% முடிவடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கடைக்குட்டி சிங்கம் எப்படி கார்த்திக்கு அமைந்ததோ அது மாதிரி ஒரு படமாக சூர்யாவுக்கு அமையும் அப்படின்ட்டு சமீபத்தில் ஒரு பேட்டியில் இந்த படத்தினுடைய இயக்குநரான பாண்டியராஜ் சொல்லியிருக்காரு. பாண்டியராஜ் இது மாதிரி குடும்ப கதைகளை சொல்கிறதுல ஒரு மிகச்சிறந்த இயக்குநர் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் அந்த படம் சூர்யாவுடைய ரசிகர்கள் எல்லோரையும் மிகப்பெரிய அளவிலே திருப்தி செய்கின்ற படமாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், பழம்பெரும் தமிழ் நடிகையான வரலட்சுமி பத்தி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. நீங்க இது மாதிரி கேள்வி கேட்கும்போது அந்த நடிகருடைய இன்ச்சியலோட கேள்வி கேட்கணும். ஏன்னா தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய அளவிலே புகழ் பெற்றிருந்தது எஸ் வரலட்சுமினாலும் வேற சில நடிகர்கள் இருக்காங்க. இங்கே வரலட்சுமியில் ஜீவலட்சுமி இருந்தாங்க, பிஆர் வரலட்சுமி இருந்தாங்க. இருந்தாலும் உங்கள் கேள்வி எஸ் வரலட்சுமி பற்றி தான் இருக்குன்றேன் அப்படின்ற எண்ணத்தில் நான் எஸ் வரலட்சுமி பற்றி சொல்கிறேன். எஸ் வரலட்சுமி ஒரு மிகச்சிறந்த நடிகை. அது மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான பாடகி. எந்தெந்த பாத்திரங்களில் எல்லாம் நடித்தாரோ அந்த எல்லா பாத்திரங்களும் தன்னுடைய திறமை முதலையை பதித்தவர் தான் எஸ் வரலட்சுமி. அதுக்காக மெனக்கெடுவார்.
இந்த பணமா பாசமா படத்தில் அவர் ஜெமினேஷனுடைய மாமியாராக நடிச்சிருப்பார். அதை பற்றி நாமளே நம்ம பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். கே எஸ் கோபாலன் எதிர்பார்த்த நடிப்பை எஸ்வலட்சுமியால் முதல்ல தர முடியல. அதனால் அந்த நடிகை மாற்றி விட்டு வேறு நடிகை போடலாமான்னு கூட கே எஸ் கோபாலன் யோசித்தார் என்பது வேறு விஷயம். பணமா பாசமா படத்தினுடைய டைரக்டர் என்ன மாதிரியான நடிப்பை எதிர்பார்த்தாரோ அதை எஸ்வலட்சுமியால் கொடுக்க முடியாமல் போகவே சாவித்திரியுடைய உதவியை நாடினார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். சாவித்திரி கே எஸ் கோபாலகிருஷ்ணன்ட்ட நான் தயார் பண்ணுறேன் பாருங்கள், அதுக்கப்புறம் எஸ்வலட்சுமி எப்படி நடிக்கிறாங்க பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதைத் தொடர்ந்து சாவித்திரி கொடுத்த சில டிப்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொண்டு மறுநாள் எஸ்வலட்சுமி அந்த செட்டில் நடித்தபோது கே எஸ் கோபாலகிருஷ்ணனை அசந்து போயிட்டார். தன்னுடைய நடிப்பை மெருகேற்றுவதற்காக அந்தளவுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தவர் தான் எஸ்வலட்சுமி. சார், விக்ரம் நடிச்சிருக்கக்கூடிய கோப்ரா, துருவ நட்சத்திரம், இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பழனியிலிருந்து அசோக் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள நிலைமையில கோப்ரா திரைப்படம் தான் முதல்ல வெளிவருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. சார், கேப்டன் விஜயகாந்த் மறுபடியும் சினிமால பார்க்கக்கூடிய வரம் எங்களுக்கு கிடைக்குமான்னு இலங்கையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. விஜயகாந்தை மீண்டும் திரையிலே பார்க்க வேண்டும் அப்படின்றது அவருடைய லட்சக்கணக்கான ரசிகருடைய வேண்டுகோளாக இருக்கு. அந்த வேண்டுகோளை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி மேலே இருக்க அந்த ஆண்டவன்ட்ட தான் இருக்குது. அவர் தன்னுடைய கருணை பார்வையை விஜயகாந்த் மேலே வச்சு அப்படி ஒரு அதிசயம் நடக்க உதவி புரிய வேணும் அப்படின்னு உங்கள் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன். சார், எழுத்தாளர் சுஜாதாவோட கொலைவுதிர் காலம் புக் படித்தேன், அந்த கதையை படமாக எடுத்திருக்காங்களா? அப்படி படமாக எடுத்தாங்கன்னா ஒரு பெஸ்ட் த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு புதுக்கோட்டையிலிருந்து சுரேந்தர் ராஜ் கேட்டிருக்காங்க. சுஜாதாவுடைய எழுத்திலே வெளியான கொலையுயிர் காலம் திரைப்படமாக எடுப்பதற்கு மிக நல்ல சப்ஜெக்ட். கொலையுயிர் காலத்தை விடுங்க, சுஜாதா எழுதியுள்ள கதைகளில் எனக்கு தெரிஞ்சு 80% கதைகளை படமாக எடுக்கலாம். படம் எடுத்தால் எல்லா கதையும் வித்தியாசமான படங்களாக அமையும் அப்படின்றது சந்தேகம் இல்லை. இருப்பினும் ஏன் அந்த முயற்சி யார் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அடுத்து இன்று ஒரு தகவல். செய்தருடைய இயக்கத்திலே உருவாகி வெளியான வெண்ணிலாடா படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்திலே தான் கதாநாயகாக ஜெயலலிதா அறிமுகமானார். அந்த படத்தில் ஜெயலலிதா மட்டும் அறிமுகமாகலை, நகைச்சுவை நடிகராக மூர்த்தி அறிமுகமானார், நகைச்சுவை நடிகையாக சைலஸ்ரீ அறிமுகமானார், இரண்டாவது கதாநாயக நிர்மலா என்ற நடிகை அறிமுகமானார். இதையெல்லாம் தாண்டி அந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. பொதுவாக சினிமா நட்சத்திரங்கள் தனக்கு பெயர் வாங்கி தந்த பாத்திரத்தையோ அல்லது தனக்கு முதன் முதலாக வாய்ப்பு தந்த நிறுவனத்தினுடைய பெயரையோ அல்லது தான் அறிமுகமான படத்தினுடைய பெயரையோ தங்களுடைய பெயருடன் சேர்த்துக்கொள்வார்கள். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஏவிஎம் ராஜனை சொல்லலாம். அவர் ஏவிஎம் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டார், அதனால் ஏவிஎம் ராஜன் ஆனார். ஜாபர் சீதாராமன் ஜாபர் என்ற பாத்திரத்தில் மிகச்சிறப்பாக ஏழைப்படும் பாடு அப்படின்ற படத்தில் நடித்தார். அந்த பாத்திரத்தினுடைய பெயரை தன் பெயரோடு சேர்த்துக்கொண்டு ஜாபர் சீதாராமன் ஆனார். இதில் வெண்ணிலாடை படத்தினுடைய தனிச்சிறப்பு என்னென்னா அந்த படத்தில் நடித்த இரு நட்சத்திரங்கள் தங்களுடைய பெயரோடு அந்த வெண்ணிலாடை படத்தினுடைய பெயரை இணைத்து கொண்டார்கள். ஒருவர் வெண்ணிலாடை மூர்த்தி, இன்னொருவர் வெண்ணிலாடை நிர்மலா. இப்படி ஒரே படத்தினுடைய பெயரை ரெண்டு நட்சத்திரங்கள் எந்த படத்திலையும் சுட்டி கொண்டதாக எனக்கு தெரியல. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.